சுரேஷ் பாடசாலை எங்கிருந்தாலும் யார் வேண்டுமானாலும் எப்பொழுதும் படிக்கலாம். சுரேஷ் பாடசாலை வீடியோ கோர்சஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A வீடியோ கோர்சஸ் அனைத்தும் அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்புகளை உள்ளடக்கியது. வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 7 தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான நியூஸஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேத்து கேட்ட குவஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துருவோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன குவஸ்டின் கேட்டிருந்தோம்னா, மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். இது சென்னை அடையாரில் தான் இருக்குது. 1948 வந்து இது வந்து தொடங்கப்பட்டுச்சு. அடுத்து டோக்கியோ பாரா ஒலிம்பிக் 2020 அதனுடைய முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தோம். அதில் வந்து தேசிய கொடி ஏந்தி சென்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஸ்டந்த் துவக்க விழாவிலும், அவானிலக்காரா வந்து இறுதி நாள் விழாவிலும் வந்து கொண்டு போயிருக்காங்க. இது போக நிறையா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து இவர் வந்து கொடுத்துருக்காரு, சரிங்களா? அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நிறையா இருக்குது. யார் ஃபஸ்ட்டு மெடல் வாங்கினா, இல்லை என்னென்ன சிறப்புகள்லாம் நடந்துச்சு, யாரோட என்ன பிரிவில் வாங்கினாங்க, எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு என்னென்ன ஸ்டேட்டை சேர்ந்தவங்க, இப்படி நிறையா டேட்டாஸ் இருக்குது. போன வீடியோவில் அதை தயவுசெய்து பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த நீ ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆப்கான் விவகாரம் பிரதமர் அவசர ஆலோசனை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் வந்து இப்போ நடக்கிற அந்த விவகாரம் குறித்து பிரதமர் தலைமையில் வந்து அவசரமான ஒரு உயர்நிலை கூட்டம் வந்து நடத்தப்பட்டிருக்குது. ஆப்கானிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க படையினர் வந்து கடந்த 31 வந்து முழுமையாக வெளியேறின. அதற்கு முன்னதாகவே கடந்த மாதம் 15 வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து தாலிபான்கள் வந்து கைப்பற்றினாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா சார்பில் அங்கே வந்து ஒரு 21,000 கோடி ரூபாய் மதிப்பில் வந்து முதலீடுகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்குது. ஸோ இது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும், அடுத்து அங்கே இருக்கிற இப்போ இந்தியர்கள் எப்படி நிற்கிறது, இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வந்து ஆலோசனை கூட்டத்தில் வந்து நடத்திருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து தீவிரவாதிகள் வந்து பயங்கரவாதிகள் இந்த அமைப்பில் வந்து தலை தூக்க வாய்ப்பு இருப்பதாகவும் நிபுணர்கள் வந்து எச்சரித்திருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக வந்து ஒரு 3 மணி நேரம் வந்து பிரதமர் அவர்கள் வந்து ஆலோசனை நடத்தியிருக்காரு. இதுக்கிடையில் வந்து புதிய அரசு தொடக்க விழா குறித்து தாலிபான்கள் வந்து விரைவில் அறிவிக்க இருக்கிறதாகவும், பாகிஸ்தான், சீனா, துருக்கி, கத்தார், ரஷ்யா, ஈரான் உட்பட ஒரு 6 நாடுகளைச் சேர்ந்த அவங்களுக்கு வந்து அழைப்பு கொடுத்திருக்கிறதாகவும் வந்து ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து விரைவில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் ஆணையர் வே பழனிக்குமார் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் வந்து பழனிக்குமார் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தப்பட்டுச்சு. அதில் அவர் அங்கே அந்த அதுக்கு உள்ள இடஒதுக்கீடு சம்மந்தமான டிஸ்கஷன்லாம் போயிட்டு அவர் வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்து 132,500 கோடி மின் திட்டங்களுக்கு ஆலோசனை, முதல்வர் முன்னிலையில் ஒப்புதல் ஒப்பந்தம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி, அதாவது மின் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் தன்னிறைவு அடைவதற்காக 132,500 கோடி ரூபாயில் திட்டமிடப்பட்டுள்ளதாக மின் திட்டங்களுக்கான ஆலோசனை வழங்குவது தொடர்பாகவும், மின்சார வாரியம் மற்றும் இந்திய மரபுசாரா எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனத்துக்கும் இடையே வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து நடைபெற்றிருக்குது. அடுத்து பெரியார் பிறந்த தினம் சமூக நீதி நாளாக கடைபிடிப்பு, அரசு அலுவலகங்களில் உறுதிமொழி ஏற்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்து நேற்று சட்டப்பேரவையில் வந்து வெளியாயிருக்குது. ஈவேரா பெரியாரின் பிறந்த தினமான செப்டம்பர் 17 இனி ஆண்டுதோறும் சமூக நீதி நாளாக கடைபிடிக்கப்படும் என முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. மேலும் அரசு அலுவலகங்களில் உறுதியேற்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அவர் வந்து அறிவிச்சிருக்காரு. சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அவர் வந்து இந்த அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்பதையே அடிப்படையாக கொண்டு சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிய பெரியார் மனிதர்களின் மானமும் அறிவும் உள்ளவர்கள் ஆக்குவதற்கான அறிவுலக ஆசானாக வளம் வந்திருக்காரு. ஸோ அவர் நடத்திய போராட்டங்கள் யாராலும் காப்பியடிக்க முடியாதவை. ஸோ அவர் எழுதிய எழுத்துக்கள் யாராலும் எழுத தயங்குபவை. அவர் பேசிய பேச்சுக்கள் யாராலும் பேச அஞ்சும் பேச்சுக்கள். தமிழர்கள் நலமெல்லாம் தன்னுடைய நலமாக கருதினவர். ஸோ அவருடைய பிறந்த தினத்தை வந்து நம்ம இந்த சமூக நீதி நாளாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசியிருக்காரு. ஸோ உங்களுக்கு இல்லை ஒரு கேள்வி என்னென்னா, சுயமரியாதை இயக்கத்தை எப்போ தொடங்கினாரு, பெரியார் சம்மந்தமான முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இதில் வந்து பதிவிடுங்க. அடுத்து நீங்கள் திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆக பெரியன் அப்படிங்கிற வினை திருப்பத்திலேருந்து ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு செயலை எண்ணுறோன்னா அந்த எண்ணிய செயலில் நம்ம உறுதியாக இருந்தோம்னு வைங்களேன், அப்படியே அந்த நம்ம என்ன செயலே வந்து எண்ணியவாறே நம்ம வந்து அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு நம்ம ஒரு இப்போ வந்து நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி பாஸ் பண்ணுறோம்னு சொல்லி எண்ணுறோம், அதுதான் நம்ம அதில் தான் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்தோன்னா நம்ம என்ன மாதிரி அதே வேலைக்கு நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறத வந்து திருவள்ளுவர் வந்து 666வது குறளில் வந்து கொடுத்துருக்காரு. அடுத்து நீ கார்ட்டூன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உலகுக்கே இந்திய ஆசிரியராக வேண்டிய தருணம் வந்துள்ளது
ஒட்டுமொத்த உலகுக்கே இந்தியா மீண்டும் ஆசிரியராக வேண்டிய தருணம் வந்துள்ளது என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வந்து தெரிவிச்சிருந்தாரு. இந்த நியூஸ் வந்து நேற்று வந்துருந்துச்சு. ஸோ அதை வச்சுதான் இந்த கார்ட்டூன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை மீன் பண்ணுற வழி விதமாக இந்தியா வந்து டீச்சராகவும் நம்ம வேர்ல்டை வந்து ஒரு ஸ்டூடெண்டாகவும் கருதி இந்த டீச்சரை வந்து ஸ்டாண்டப் ஆன் தி பெஞ்ச் அப்படின்னு சொல்லி அந்த நம்ம வேர்ல்டை வந்து சொல்கிற மாதிரி ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு படம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து நாள்தோறும் 1.25 கோடி தடுப்பூசிகளை செலுத்தி இந்தியா சாதனை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாள்தோறும் 1.25 கோடி கொரோனா தடுப்பூசிகள் அந்த டோஸ்களை செலுத்தி இந்தியா சாதனை படுத்த வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்து இமாச்சல பிரதேசத்தில் 18 வயதை கடந்த அனைத்து நபர்களுக்கும் குறைந்தபட்சம் ஒரு தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. அதாவது இமாச்சல பிரதேசத்தில் 100% தடுப்பூசி செலுத்திட்டாங்க. அதாவது ஒரு டோஸ் 18 வயசுக்கு மேலே அந்த சாதனையை வந்து அவங்க வந்து படைச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து அவர் வந்து பாராட்டி பேசியிருக்காரு. அடுத்து நிலவை 9000 முறை சுற்றி வந்துள்ள சந்திராயன் 2 அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிலவை ஆய்வு செய்ததற்காக இந்தியா சார்பில் அனுப்பப்பட்ட சந்திராயன் 2 விண்கலம் நிலவை வந்து 9000க்கு அதிகமான முறை வந்து சுற்றி வந்திருக்கான். நிலவுலேருந்து 100 கிலோமீட்டருக்கு தூரத்துலேருந்து நிலவை வந்து சுற்றி சுற்றி அதை வந்து படம் எடுத்து அனுப்பிட்டு இருக்குது. ஸோ இது வரைக்கும் 9000க்கும் மேற்பட்ட முறை வந்து அதை சுற்றி முடிச்சிருக்கிறதாகவும் 2 ஆண்டு அதனுடைய இதை வந்து நிறைவு பண்ணியிருக்கிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து போர் பயிற்சி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா அசின்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சி, ஒரு கடற்படை கூட்டு பயிற்சி இந்தியா ஆஸ்திரேலியாவுக்கு இடையே நடக்குது. எப்போ இருந்ததுன்னா திங்கட்கிழமை வந்து ஆரம்பிச்சிருக்கு. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்கக்கடலில். என்னென்ன கூட்டு பயிற்சியில் வந்து என்னென்ன கப்பல்கள் வந்து இந்தியா சார்பில் கலந்து கொண்டிருக்குன்னா ஷிவாலிக், கட்மார்க் அப்படிங்கிற 2 போர்க்கப்பல்கள் வந்து இதில் வந்து கலந்துருக்கு. அடுத்து இந்தியா 157 ரன் வித்தியாசத்தில் வெற்றி, ஓவல் டெஸ்ட் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 157 ரன்கள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றிருக்கு. இதன் மூலியமாக 5 ஆட்டங்கள் கொண்ட தொடரில் இந்தியா தற்போது 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகித்துட்டு வர்றாங்க. ஆகஸ்ட் மாத சிறந்த வீரர் ஐசிசி விருதுக்கு பும்ரா பெயர் பரிந்துரை அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஐசிசியின் ஆகஸ்ட் மாத சிறந்த வீரர் பெறுவதற்கான பரிந்துரையில் இந்திய வேகப்பந்து வீச்சாளரான ஜம்ப்ரித் பும்ராவுடைய பெயர் வந்து இடம்பெற்றிருக்குது. அடுத்து பஞ்சஷேரை கைப்பற்றி விட்டோம் தாலிபான்கள் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பகுதிகளையும் வந்து தாலிபான்களுக்கான அவங்க கண்ட்ரோலில் வந்துருச்சு. இந்த பஞ்சஷேரில் மட்டும் அந்த அங்கே வந்து எதிர்த்து போரிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பஞ்சஷேரையும் கைப்பற்றி விட்டோம், விரைவில் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாலிபான்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து தலிபான்கள் தலைவருடன் ஐநா பிரதிநிதிகள் சந்திப்பு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு ஐநா வழங்கும் மனிதாபிமான உதவிகளை தடுக்க மாட்டோம் என தலிபான்கள் உறுதியளித்ததாக ஐநாவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற முக்கியமான நியூஸஸ், நன்றி, வணக்கம். சுரேஷ் பாடசாலை TNPSC படிப்பவர்களா நீங்கள்? இதோ சுரேஷ் பாடசாலை அனுபவம் உள்ள ஆசிரியர்களை கொண்டு எடுக்கப்பட்ட வகுப்புகளை உள்ளடக்கியது. தொடர்புக்கு சுரேஷ் பாடசாலை .com வெற்றியின் முகவரி சுரேஷ் IAS அகாடமி.